வணக்கம். இப்ப நம்ம வந்து இடுப்பு வலி, சாதாரண சதைப்பிடிப்பில் இருந்து முதுகு ஜவு தொந்தரவு, முதுகு எலும்பு தேய்மானம், மூட்டு விலகுதல், வயதானதால் வருகிற முதுகு பூணுதல் பிரச்சனையால வர்ற இடுப்பு வலிக்கு என்ன நிரந்தரமான தீர்வு? இடுப்பு அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா, முதுகு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அது மேல உள்ள சதைகள், இரண்டாவது உள்பக்கமா பாத்துட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து எலும்பு, அந்த எலும்புகள் 33 முதுகெலும்பு இருக்கு, அந்த முதுகெலும்புகள் கீழே மடங்கி நீளறதுக்கும் உட்கார்ந்து எந்திரிக்கிறதுக்கும் திரும்புறதுக்கும் ட்விஸ்ட் பண்றதுக்கும் பெண்ட் ஆகுறதுக்கும் மெயினா அந்த முதுகுக்கு இடையில உள்ள ஜாயிண்ட், அந்த ஜாயிண்ட்ல வந்து மேல இருந்து நம்ம குதிக்கிறோம், ஜம்ப் பண்றோம், இந்த மாதிரி மூவ்மெண்ட்லாம் நம்ம பண்றப்ப அந்த முதுகு எலும்பு ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம இருக்கு, உடையாம இருக்கிறதுக்காகவும் அந்த இடையில இருக்கிற ஜவ்வுகள் உள்ளது. இதுதான் டிஸ்க் அப்படின்னு சொல்றோம். இது வந்து முதுகோட சஸ்பென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த முதுகோட சஸ்பென்ஷன் மெயினா அதுதான் அதிகமா ஏற்படக்கூடிய பிரச்சனை. ரொம்ப நாட்களாக உள்ள முதுகு வலிக்கு மெயினான காரணம் பாத்தீங்கன்னா முதுகு ஜவு ப்ராப்ளம், டிஸ்க் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றோம். அதிகமா வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் பேக் பெயின், இந்த சதை பிடிப்பு மற்றும் நீண்ட நாட்களாக உள்ள சதை பிடிப்பு, கிரானிக் மெக்கானிக்கல் பேக் பெயின் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சதை பிடிப்பு எதனால வருகிறது அப்படின்னா, ரொம்ப நேரம் கூணுழுந்த மாதிரி முதுக குனிந்து வேலை செய்யறதுனாலயும், நீண்ட நேரமா மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறது, மாதிரி செடன்டரி லைஃப் உட்காந்துக்கிட்டே ரொம்ப நேரம் ஒரே இடத்துல சீட்ல ராங் பொசிஷன்ல பேட் பாஸ்டர், முதுகுல கூணுழுந்த மாதிரி உட்காந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறது, நீண்ட நேரமாக ஒர்க் பண்றதுனால வர மெயினான பிரச்சனை தான் மெக்கானிக்கல் பேக் பெயின். இது 21 நாட்களுக்கு உள்ள இருந்தது அப்படின்னா வந்து அதை வந்து நம்ம அக்யூட் பெயின் அப்படின்னு சொல்றோம். 21 நாளுக்கு மேல இருந்துச்சுன்னா அதை கிரானிக் பெயின் சொல்றோம். முடிந்த அளவுக்கு இந்த சதை பிடிப்பெல்லாம் வந்து 21 நாளே தன்னாலேயே கரெக்ட் ஆயிரும். சில நேரங்களில் அது தொந்தரவா இருக்கும் போது நம்ம வந்து அதுக்கு உண்டான வைத்தியங்கள் செய்ய வேண்டும். திடீர்னு ஒரு வீட்டுல படுத்துட்டு இருந்து டக்குன்னு எந்திரிக்கிறப்ப முதுகு டக்குன்னு பிடிச்சிக்கும், அது போக கீழே குனிஞ்சு வெயிட் ஒன்று தூக்குறப்ப முதுகு சதை பிடிச்சிக்கும், இதனாலேயும் வரலாம். இடுப்பு வலி இருக்கிறவங்க, இடுப்பு வலியோட சேர்த்து கால் வலி இருக்கிறவங்க, அதாவது சாதாரண இடுப்பு வலி, இடுப்பொழி ஜவு விலகி அதனால கால் குடைச்சல் வர இடுப்பொழி, இது ரெண்டு பேரும் எப்படி தூங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காட்டில் தூங்குறோம், மெத்தை இருக்கு, அந்த மெத்தையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. கீழே நிறைய பேர் தரையில படுத்தா சரியா இருக்கிறாங்களா, அது வந்து கிடையாது. அப்படி வந்து ஹார்ட் ஆப்ஜெக்ட்ஸில் படுக்காதீங்க, மெத்தையில் படுங்க. அந்த ஃபேம் பில்லோ வந்து அந்த ஃபேம் மேட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஃபேம், மிதமாக இருக்கணும், ரொம்பவும் சாஃப்டாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் வந்து ஹார்டாக இருக்கக்கூடாது, முக்கியமானது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாதாரண இடுப்பு வலியை பொறுத்தளவுக்கு, இதே இடுப்பு வலியோடு சேர்த்து கால் வலி இருக்கிறவங்க கால் குடைச்சல் வந்து பயங்கரமாக இருக்கும். அதுக்கு மெயினான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் எப்படி படுத்துறோம், நம்ம மல்லாக்க படுத்துறோம், அப்புறம் ரெண்டாவது குப்பலக்கா படுத்துறோம், சைடு திரும்பி படுத்துருக்கோம். இதில் எல்லாத்துலேயும் நம்ம காலை வந்து நீட்டி தான் படுத்துருக்கோம், காலை மடக்கி படுக்கிறது ஒரு சிலர் தான், இதுதான் காமனஸ்ட் பொசிஷன்ஸ். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா காலை நீட்டி தான் நம்ம படுத்துருக்கோம். சில நேரங்களில் காலை நம்ம குறுகி படுக்கும், புழு அடிக்கிறது அந்த மாதிரி டைமில் நம்ம குறுகி படுப்போம், சிலருக்கு ரெகுலராகவே அந்த குறுகி படுக்கிற பழக்கம் இருக்கும். ஸோ அந்த குருவி படுக்கிறது பொறுத்தளவுக்கு இந்த முது நரம்பு ப்ராப்ளத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த முதுகு இருந்து காலுக்கு வர நரம்பு வந்து பார்த்தீங்கன்னா காலை நீட்டுறப்ப இழுக்க ஆரம்பிக்கும். ஒரு கயிறு வச்சிங்கன்னா அந்த கை வந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி, காலை நீட்டுறது வந்து இழுக்கிற மாதிரி, காலை மடக்கிட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நரம்பு வந்து மடங்கிடுது. ஸோ அப்போ அந்த நரம்பு மேலே இருக்கிற அழுத்தம், அந்த ஸ்ட்ரெச்சிங் இதெல்லாம் குறையுது, அதனால் கால் தொட வலிக்கிறது, கெண்டக்கால் வலிக்கிறது, குடைச்சல் எல்லாமே வந்து காலை மடக்கிப்படுத்துதல் குறையும். அதனால தான் தூங்கும் முறையில் முழங்காலுக்கு அடியே நம்ம நார்மலாக தலைக்கு தலகாணி வைப்போம், தலைக்கு தலகாணி வச்சுக்கலாம், தப்பில்லை ஒரு தலகாணி வச்சுக்கோங்க, மிதமான தலகாணி. காலுக்கு முழங்காலுக்கு அடியில் வந்து தலகாணி வச்சு படுக்கிறப்ப முழங்கால் மடங்குது, அப்போ அந்த இடுப்போட பேக் சைடுலேருந்து காலுக்கு வர நரம்பு வந்து மடங்கி குடிக்கிறது, அந்த மடங்குறதுனால அந்த அதில் இருக்கிற அழுத்தம் இழுக்கிற தன்மை வந்து குறைகிறது. அதனால் வந்து அந்த தொடையும் கால் வலியும் ஒரு தூங்குற நேரத்துக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வலி இல்லாமல் இருக்கும். முடிந்த அளவுக்கு மல்லாக்கா படுக்கும்போது முழங்கால் கடிக்கு தலகாணியும் சைடில் திரும்பி காலை மடக்கி படுக்கிறதும் ஒரு பழக்கமாக வச்சுருந்தீங்கன்னா இந்த ஆரம்ப ஸ்டேஜில் உள்ள முதுகு ஜவு ப்ராப்ளம் அதனால் வர கால் வலியை வந்து இதன் மூலமாகவே தீர்க்க முடியும். இந்த சாதாரண இடுப்பு வலி திடீர்னு அதிகமாக வர்றப்போ வலி மிகவும் அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி டைமில் வந்து எக்ஸசைஸ்கள் அது மாதிரி இது பிரயோஜனம் இருக்காது. இந்த மாதிரி வலி அதிகமாக உள்ளபோது சுடுதண்ணி ஒருத்தரம் கொடுக்கலாம், கொஞ்சம் நேரம் குடிச்சுட்டு ஸ்ட்ரெச் பண்ணி மசாஜ் பண்ணலாம், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். இதை மீறி வலி குறையவில்லை என்றால் உடனே மருத்துவரை அணுகி மாத்திரைகள் கொடுப்பாங்க. ஒருவேளை ரொம்ப வலி அதிகமாக இருக்கிறது அப்படின்னா வந்து இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இதுலேயும் குறையவில்லை என்றால் ஃபிசியோதெரபி செய்வோம். குறைந்து நன்றாகிடுச்சுன்னா அப்படியே கிளியர் ஆகிடும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது.
சில நேரங்களில் இந்த வழி அப்படியே தொடர்ச்சி இருந்துகிட்டே இருக்குன்னா நமக்கு முதுகுக்கு பெல்ட் மாதிரி போட்டுக்கிட்டா நம்மளோட ஒர்க்கை நம்ம பண்ணிக்கலாம். இது போய் ஒரு நாள் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ரெகுலராக வீட்டில் வந்து எந்த ஒர்க்கும் பண்ணாமல் இருக்க முடியாது, ஆஃபீஸ் போகாமல் இருக்க முடியாது. அவங்களோட ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணோம்னா ஒரு சப்போர்ட், மெக்கானிக்கல் சப்போர்ட், ஒரு பெல்ட் மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு ஓரிரு வாரத்தில் வந்து அதுக்கு கிளியர் ஆகும் போது அதை நம்ம கண்டினியூ பண்ணலாம். இதே வழி ரொம்ப நாளாக எனக்கு இருந்துகிட்டே இருக்கும் டாக்டர், எனக்கு அப்போ சரியாயிடுச்சுங்க, ஆனால் அந்த வழி இல்லைங்க, எனக்கு கொஞ்சமாக வழி இருந்துகிட்டே இருக்குதுங்க. நான் எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்தேங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணேங்க, எல்லாமே நார்மல்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு இடுப்பில் இருந்துகிட்டே இருக்குங்க அப்படிங்கிறவங்களுக்கு இது டெஃபினட்டாக ஒரு மெக்கானிக்கல் பெயின், அதாவது எந்த வியாதியுமே இல்லாமல் வர பெயின் வந்து சாதாரண இடுப்பு வலி, நீண்ட நாட்களாக இருக்குது. அப்போ எதனால இந்த மாதிரி நீண்ட நாட்களாக இந்த வலி இருந்துகிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதுகோட சதைகள் வந்து பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்குது, ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க எந்த ஹார்ட் ஒர்க்குமே பண்ணுறதில்லை, வாக்கிங் போகிறதில்லை, ஒரு ஹார்ட் ஒர்க் எதுவும் பண்ணுறதில்லை. செடன்டரி லைஃப், வீட்டில் சமையல் பண்ணுறாங்கன்னா வீட்டில் நிறைய வேலை செய்கிறாங்க, நிறைய நேரம் வேலை செஞ்சாலும் அந்த முதுகுக்கு வேலையை போட நம்ம கொடுக்குறதே கிடையாது, முதுகோட சதைக்கு வேலையை போட்டு கொடுக்குறதில்ல. அப்போ அந்த முதுகோட சதைக்கு வேலையை போட்டு கொடுக்குறதுக்கு பர்டிகுலராக எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைனல் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ். இது ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் பண்ணிக்க முடியும். அதுக்கு நம்ம உண்டான தனியாக ஒரு காணொலியே போட்டிருக்கோம், அதில் ஸ்பைனல் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ், ஸ்பைனல் ஃப்ளெக்ஷன் எக்ஸசைஸ் ரெண்டு காணொலி போட்டிருக்கோம். அதை நம்ம பார்த்துட்டு பண்ணிங்கன்னா நீண்ட நாட்களாக உள்ள சாதாரண இருப்படி குறைஞ்சது. இது போக சாதாரண இடுப்பலி உள்ள இந்த ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மெயினாக மூணு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம சொல்லியிருக்கோம். 8 மணி நேரம் தொடர்ச்சியாக வந்து வேலை செய்கிறவங்க எவ்ரி 1 ஹவர் 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் எழுந்திரிச்சு ஒரு 5 நிமிஷம் நடந்து தூக்காருங்க. கீழே குனிஞ்சு வெயிட் தூக்குறப்ப முதுகை குனிஞ்சு கூணு இந்த மாதிரி உழுந்து இந்த எடுக்காமல் முதுகை நேராக வச்சுக்கிட்டு முழங்கால் மடங்கி உட்காந்து நினச்சிடுங்க. 2வது 3வது முடிந்த அளவுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நடைப்பயிற்சியோ சில ஒரு சில உடற்பயிற்சிகளோ முடிந்த அளவுக்கு பண்ணுங்க. அந்த முதுகை வந்து ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறவுடன் நீங்கள் புத்துணர்ச்சியாக இருப்பீங்க, உடல் ஆரோக்கியமாக இருக்கும், இடுப்பொலி எப்போவுமே அது மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வராது. இதுதான் வந்து சாதாரண இடுப்பொலியை பொறுத்த அளவுக்கு உள்ள பர்மனன்ட் ட்ரீட்மெண்ட். இதை பண்ணினா 100%க்கு 100% இடுப்பொலி முதுகு வலி வரவே வராது. பிரச்சனைகளோ இடுப்பொலினா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா முதுகில் சதை, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா எலும்பு, அந்த எலும்புகளுக்கு இடையில் உள்ள ஜாயிண்ட், பின்னாடி ஒரு ஜாயிண்ட் இருக்குது, முன்னாடி ரெண்டு கிடையாது இருக்கிற ஜாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் இருக்குது. இது எதுக்காக மெயினாக இருக்குதுன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூமெண்ட், திரும்புகிறோம் கீழே குனிகிறோம் நிமிடுறோம், அந்த பெண்டிங் ஆக்டிவிட்டிஸ் குனிந்து நிமிந்து திரும்பி எல்லா அன்றாட வேலைகளை செய்வதற்காகவும் உடம்பு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்காகவும் தான் அந்த டிஸ்க் இருக்குது. இது எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே எவ்வளோ ஒரு 10 அடி ஹைட்லேருந்து குதிக்கிறோம், முதுகில் எலும்பு எலும்பு ஒட்டிக்கிறது இல்லை, எலும்பு எலும்பு இடிச்சிக்கிறது இல்லை, உடையிறது இல்லை, முதுகு வலி இல்லாமல் இருக்குது. சில நேரம் 10 அடி இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஹை ஜம்ப் பண்ணுறாங்க. ஸோ அவங்கெல்லாம் அந்த மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த டிஸ்க் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக அந்த ரெண்டு எலும்பையும் தாங்குகிறது. டிஸ்கோட அமைப்பு பார்த்தீங்கன்னா அந்த முதுகோட டிஸ்கோட அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த வெயிலை சுற்றிலும் ஆனிவர்ஸ் ஃபைப்ரோசஸ் இருக்கும், உள்ளே வந்து நியூக்ளியஸ் பர்பஸ்ன்னு சொல்கிறோம், உள்ளே வந்து ஒரு ஜெலாட்டினஸ் மெட்டீரியல் ஜெல்லி மாதிரி மெட்டீரியல் இருக்குது. அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வாட்டர், அதை சுற்றிலும் ஜவ்வு பகுதி டைட்டாக அதை சுற்றி ஒரு மதில் செவர் மாதிரி ஆனலஸ் ஃபைப்ரோஸ் இருக்குது. இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மதில் செவர் வந்து சில நேரம் உடையும், சில நேரம் உடைந்து உள்ள இருக்கிற இந்த ஜெல்லி பகுதி வெளியில் போகும், சில நேரம் வெளியில் போய் தனியாக பிரிஞ்சு அந்த நரம் செப்பரேட்டாக போயிடும், இங்கேருந்து செப்பரேட்டாக வெளியில் போய் அது தனியாக இதுலேருந்து செப்பரேட் ஆகி தனியாக இருக்கும். இதை வந்து நம்ம செக்ரோஸ்டேட்டட் டிஸ்க்னு சொல்கிறோம். இது முக்கியத்துவம் வாய்ந்தது. இதனோட மருத்துவ முறைகளை நம்ம பார்க்கறதுக்கும் இதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து மிகவும் முக்கியமானதாகும். அதனால் இதை ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சுங்க. இந்த ஆனுலஸ் ஃபைப்ரோசஸும் இந்த டிஸ்க்கு உள்ள இருக்கிற நியூக்ளியஸ் பல்போசஸும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. இது மிகவும் வந்து ஒரு டிஸ்க் மாதிரி ஒரு சஸ்பென்ஷன் மாதிரி வேலை செய்யுது. இது சில நேரங்களில் எலும்பு தேய்மானத்தினாலும் அடிபடுவதாலும் கீழே குனிஞ்சு நிமிந்து வெயிட் தூக்குறதுனாலையும் ஒரு வண்டியில் போயிட்டுருக்கேன் டக்குன்னு வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மாதிரி ஆகிடுது. அப்போ வெளியில் எந்த காயங்கள் இருக்காது, சில நேரங்கள் சடனாக ஃபோர்ஸில் பெண்ட் ஆகி திரும்புகிறோம், ரிப்பிட்டேட்டிவாக ஒரு வெயிட் தூக்கிட்டே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். சதைகள் நல்லா பின்னாடி இருக்கிற சதைகள் ஸ்ட்ராங்காக இருந்து நீங்கள் எவ்வளோ வெயிட் தூக்கினாலும் உங்களுக்கு அந்த லோடு வந்து பார்த்தீங்கன்னா சதைகளில் போகும். சதை வீக்காக இருக்கிறவங்க நீங்கள் ஒரு 10 கிலோ வெயிட் தூக்கினாலும் கூட டக்குன்னு பிடிச்சிக்கோம், முதுகு ஜவு ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் அந்த முதுகு சதை ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறதுக்கு உடல் பயிற்சிகளும் நடைப்பயிற்சிகளும் ரொம்ப முக்கியமானதாகும், பின்னாடி இந்த பிறகு இடுப்பு வலிகள் வராமல் இருப்பதற்காக. சரி, எல்லாம் பண்ணியிருக்காங்க டாக்டர், இந்த மாதிரி வந்து கீழே கொஞ்சம் நிமிந்து தூக்குறப்ப பெயின் ரொம்ப அதிகமாகிடுச்சு, அந்த இடுப்பு வலி பயங்கரமாக இருக்கும், அந்த ஜவ்வு வந்து நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி மதில் செவர்னு சொன்னேன்ல, இந்த ஜவ்வு வெளிப்பகுதி கிழிந்து விட்டால் பயங்கரமாக வலி இருக்கும்,
சில நேரங்களில் அந்த ஜவு பிதுங்கி நரம்பை அமுத்தும். இடுப்பு வலியுடன் கால் வலி, கால் குடைச்சல், கெண்டக்கால் பிடிக்கிறது, பாதங்கால் மரத்து போகிறது, விருத்து போகிறது. இது கொஞ்ச நாள் அப்படியே கும்பிட்டுட்டிங்கன்னா சில நேரங்களில் வந்து பாதங்கள் மேலேயே தூக்க முடியாது, வீக்னஸ் ஆகிடும், பாதங்கள் வந்து வலுவிழந்து போகும். இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் நம்ம என்ன சொல்கிறோம், பிரச்சனை உள்ள இடுப்பு வலி. இந்த பிரச்சனைகளை இடுப்பு வலியை மொத்தம் வந்து நம்ம நாலு ஸ்டேஜாக பிரிக்கிறோம். ஸ்டேஜ் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப நிலை, இது இடைப்பட்ட நிலை, இது இரண்டுமே முத்தி. இதில் வந்து ஜவு கொஞ்சமாக பிதுங்கி இருக்கும். இதில் வந்து இந்த மதில் செவர் வந்து பிதுங்கி அந்த உள்ளே இருக்கிற ஜெல்லி மெட்டீரியல் கொஞ்சம் வெளியில் வந்திருக்கும், பட் அந்த செவத்துக்குள்ளே இருக்கும், ஜவுக்குள்ளே இருக்கும். மூன்றாவது, அந்த ஜவு கிழிந்து அந்த உள்ளே இருக்கிற புரோட்டீன் ஜெல்லி மெட்டீரியல் வெளியில் வந்துடும். இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளியில் வர்றப்ப என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்பைன், இந்த ஜவுக்கு பக்கத்துலேயே வந்து ஸ்பைனல் கார்டு இருக்கும். ஸ்பைனல் கார்டு வந்து காலுக்கு வர தண்டு ஓடம், தண்டு ஓடத்துலேருந்து காலுக்கு வர நரம்புகள் வரும். இது மிகவும் அருகாமையில் இருக்கும். இந்த ஜவுகள் கொஞ்சம் பிதுங்கிச்சுனாலே அந்த நரம்பு அழுத்த ஆரம்பிச்சு இடுப்பு மெயினாக வந்து பட்டக்ஸோட பட்டக்ஸோட உள்பகுதி உள்ள என்ன உள்ள ஆழமாக வலிக்குதுங்க. குத்து குத்துனா நல்லா இருக்குதுங்க, ஒரு ப்ரெஸ் பண்ணி பிடிச்சா நல்லா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தொடையோட பின்பகுதியில் உள்ள குடையிற மாதிரி இருக்கும். கெண்டக்கால் நைட் தூங்குற இழுத்து பிடிச்சிக்கும். பாதங்கள் சிலருக்கு பாதங்கால் மட்டும் இழுத்து போகும், சிலருக்கு கெண்டக்கால் மட்டும் வலிக்கும், சிலருக்கு தொடையோட பின்பகுதி மட்டும் டைட்டாக இருக்கும், சிலர் பட்டக்ஸ்குள்ளே மட்டும் வலிக்கும், சிலருக்கு முதுகு மட்டும் வலி இருக்கும். இது எப்படி வேணால் இந்த முதுகு ஜவ ப்ராப்ளம் வரலாம். இதில் ரொம்ப அதிகமாக உள்ளவர்களுக்கு மூன்றாவது ஸ்டேஜ், நாலாவது ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு கால் குடைச்சலுடன் கால் மரத்து போதல், விழுத்து போதல், அந்த நரம்பு பாதிப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த ஜவு விலகினது பக்கத்தில் நரம்பை போய் நன்றாக அழுத்தும். இந்த மாதிரி நரம்பை நன்றாக அழுத்தும் பொழுது கால் குடைச்சல் வரும், ஃபுல்லாக வலி இருக்கும், கால் மரத்து போகும். இதை நம்ம எப்படி உறுதி செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்பு முறிவு மருத்துவரை அணுகுங்க. அவங்கள உங்களை பரிசோதனை பண்ணுவாங்க, பரிசோதனை பண்ணிவிட்டு எக்ஸ்ரே எடுத்து செக் பண்ணுவாங்க. கிளினிக்கலாகவே டயக்னோஸ் பண்ணிடலாம், இருந்தாலும் உறுதி செய்வதற்கு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பார்கள். எக்ஸ்ரே மெயினாக என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எலும்புக்கு இடையில் ஒரு நகர்வு இருக்கலாம், அதான் ஸ்பாண்டிலோலிஸ்டிஸிஸ்னு சொல்கிறோம். இதனாலையும் சில நேரங்களில் இடுப்பு வலி வரும். இது ரொம்ப நகர்ந்தால் காலுக்கு ஒரு நரம்பை அழுத்தும் போது அந்த கால் வலியும் கால் குடைச்சலும் கெண்டக்கால் பிடித்தலும் பாதங்கால் மரத்து போதலும் இருக்கும். எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டாங்க நல்லா இருக்குதுன்றாங்க, இருந்தும் கால் வலி இருக்குது, இடுப்பு வலி இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம எம்ஆர்ஐ எடுத்து பார்ப்போம். ஏன் எம்ஆர்ஐ எடுத்து பார்ப்போம் அப்படின்னா அந்த ஜவு விலகுதில் நம்ம உறுதி செஞ்சிடறோம். அது என்ன ஸ்டேஜில் இருக்குது, ஆரம்ப நிலையில் உள்ளதா, இடைப்பட்ட நிலையில் உள்ளதா, அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கான்னு பார்ப்போம். ஆரம்ப நிலையிலும் இடைப்பட்ட நிலையிலும் உள்ளது, அதாவது அந்த ஜெல், அந்த டிஸ்குக்குள்ளே இருக்கிற ஜெல் வந்து வெளியில் வராமல் பிதுங்கி இருக்கும், ஆனால் அந்த ஜவுக்குள்ளேயே இருக்கும், கண்டெய்ன்டாக இருக்கும், கண்டெய்ன் நம்ம சொல்கிறோம் அதுக்குள்ளேயே இருக்கும் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அது அந்த ஜவு சுற்றி இருக்கிற கிழிதல், கிழிதலாகி ஜவு வெளியில் வருது, டோட்டலாக வெளியில் வர்றதில்லை, ஜவுட்டு வெளியில் வர்றதில்லை, அப்போ அது வந்து ஹீல் ஆகிரும். இது வந்து ஆரம்ப நிலை, இடைப்பட்ட நிலை. இந்த எம்ஆர்ஐயில் பார்த்தீங்கன்னா இந்த ஜவு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்குது, இந்த ஜவு வந்து பிளாக்காக இருக்குது. ஏன்னா அந்த ஜெல்லி ஜெல்லி மெட்டீரியல் வந்து எம்ஆர்ஐயில் T2 இமேஜஸில் ஒயிட்டாக தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கு வந்து டீஹைட்ரேஷன் அப்படின்னா வந்து வத்தி விடுகிறது, வத்துறதுனால அந்த சஸ்பென்ஷன் குறைகிறது. அப்போ ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப குனிகிறப்ப நிமிடறப்ப அமுங்குது, அப்போ அமுங்கி பின்னாடி பிதுங்குது. ஏன்னா பின்னாடி மேலேயும் கீழே எலும்பு இருக்குது, அமுத்துது. ஒன்று முன்னாடி பிதுங்கணும், பின்னாடி பிதுங்கணும், அங்கே தான் கேப், அங்கே தான் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அப்போ அமுத்துறப்ப ஃப்ரண்ட்லேயும் பிதுங்கும், பேக்லேயும் பிதுங்கும். பேக்கில் பிதுங்கிறதுனால பேக்கில் வந்து பின்னாடி நரம்பு இருக்குது, காலுக்கு ஒரு நரம்பு, அப்போ அந்த நரம்பை அழுத்துகிறது. அப்போ அழுத்துறப்ப உங்களுக்கு கால் வலியெல்லாம் வருது. இது ஆரம்ப ஸ்டேஜில் கால் வலி இருக்காது, முதுகு வலி மட்டும் இருக்கும். சில நேரங்களில் கால் வலி இருக்கும், ஆனால் அது வந்து மாத்திரைகளாலும் ஃபிசியோதெரப்பி முறைகளாலும் முற்றிலுமாக குணமாயிடும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு 2-3 மந்த்ஸ் ஆகும், பட் அது நல்லா கிளியர் ஆகிடும். ஓரளவுக்கு நல்லா கிளியர் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸசைசஸ் பண்ணி இடுப்பு வலி இல்லாமல் பார்த்துக்கொள்ளலாம். தேவைப்பட்டால் சிலர் வந்து பெல்ட் கொஞ்ச நாள் போட்டுக்க வேண்டியது இருக்கும். இது அட்வான்ஸ் ஸ்டேஜ், ரெண்டாவது அட்வான்ஸ் ஸ்டேஜ். இதை நம்ம எம்ஆர்ஐயில் பார்த்தோம்னா ஜவு ரொம்ப பிதுங்கி அந்த மதில் சுவரை விட்டு வெளியில் வந்துடும், நரம்பை ரொம்ப அழுத்த ஆரம்பிச்சிடும். இதை வந்து எக்ஸ்டூடன்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு அடுத்த அட்வான்ஸ்டு அந்த வெளியே வந்த ஜவு தனியாக பிரிந்து அந்த நரம்பு போகிற துவாரத்தில் போய் அழுத்தும். இதை கண்டிப்பாக இது இரண்டையும் வந்து மைக்ரோ சர்ஜரி, அட்வான்ஸ்டு மைக்ரோ சர்ஜரி பண்ணி அந்த ஜவு பிதுங்கினதை சரி செய்தால் மட்டுமே அந்த கால் மரத்து போதல், விழுத்து போதல், கால் வந்து வீக்னஸ், இது எல்லாமே சரி செய்ய முடியும்.
இதை மாதிரி அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் இருக்கிறவங்க இனிஷியலாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் நம்ம ட்ரை பண்ணலாம், பட் எக்ஸசைஸோ மற்ற இதுவெல்லாம் வந்து முழுசாக குணப்படுத்தாது. இதற்கு அறுவை சிகிச்சை சர்ஜரியில் வந்து நிறைய அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் நிறைய வந்திருக்கு. மைக்ரோ லம்பார் டிஸ்கெக்டமி, மைக்ரோஸ்கோபிக் லம்பார் டிஸ்கெக்டமி, அந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ், அட்வான்ஸ் எண்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரி, இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ் வந்துச்சு. அறுவை சிகிச்சை முடிந்து அடுத்த நாளே உங்களுக்கு வழி இருக்காது, நல்லா நடக்கும், இதை உறுதியாக சொல்லிக்கிறோம். இது வந்து மிகவும் முத்திய நிலையில் அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் தான் இது மாதிரி பண்ணுவோம். அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆகாமல் நம்மளால் கண்டிப்பாக ஆரம்ப ஸ்டேஜ்லேயே குணப்படுத்த முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, மாத்திரைகள் மருந்துகள் கொடுப்பது போக பெல்ட் ஃபிசியோதெரப்பி அதுவும் பண்ணுவது போக சில லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கும் இந்த ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள். இந்த ஆரம்ப நிலை 1-2 இதில் வந்து பல்ஜு ப்ரொட்ரூஷன் எம்ஆர்ஐயில் தெரிஞ்சிடும், கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க டாக்டர். ஜவ் விலகி இருக்குங்க, நரம்பு அழுத்தம் கம்மியாக தான் இருக்குது, ஃபிசியோதெரப்பியும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுங்க, பெல்ட் போடுங்க, மெடிசின்ஸ் கண்டினியூ பண்ணுங்க, பேக் மசில்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்க, வாக்கிங் போங்க, பெண்டிங் ஆக்டிவிட்டீஸ், வெயிட் ஆக்டிவிட்டீஸ் லாங் ட்ராவல் பண்ணாதீங்க. இதை வந்து இதை பண்ணாமல் விட்டீங்கன்னா சர்ஜரி பண்ணுற அளவுக்கு போகலாம், பட் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு சர்ஜரியே தேவைப்படாது. எந்த மருத்துவரும் உங்களுக்கு உடனே அறுவை சிகிச்சை செய்யணும்னு கண்டிப்பாக நினைக்க மாட்டாங்க. அறுவை சிகிச்சை இல்லாத மருத்துவ முறைகளை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஒரு சில நேரங்களில் மருத்துவ முறைகள் பண்ணியும் பிரச்சனை ஆகும், வலி அதிகமாகிறது, மரத்து போயிடுச்சு, வீக்னஸ் இருக்குது, இந்த நரம்போட அலாரமிங் சிம்டம்ஸ், நரம்பு பாதிப்பு அதிகமாகிடும், விட்டோம்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், ஏன் அதனோட காம்ப்ளிகேஷன்ஸ், கார்டா ஐக்கியனஸ் சிண்ட்ரோம், அது போன்ற சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்துருமோ அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் தான் அறுவை சிகிச்சை சொல்லுவாங்க. அந்த அறுவை சிகிச்சையும் முதுகில் அறுவை சிகிச்சை பண்ணால் நடக்க முடியாமல் போயிடும் அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். இது வந்து அட்வான்ஸ்டாக நிறைய டெக்னாலஜியில் எவ்வளோ அட்வான்ஸ் வந்துருச்சு, அது மெடிக்கல் ஃபீல்டில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அது பண்ணினீங்கன்னா நெக்ஸ்ட் டேவே நடக்கலாம், காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நிறைய பேர் கேட்குறாங்க எங்ககிட்ட, ஏதாவது சாப்பிட்டா முதுகு வலி சரியாகுங்க டாக்டர், இந்த மாத்திரைகள்லாம் சாப்பிட்டா, கால்சியம் மாத்திரைலாம் சாப்பிட்டா, கால்சியம் உள்ள உணவு வகைகளை உட்கொண்டா இடுப்பு வலி வராமல் இருக்குமான்னு கேட்குறாங்க. இடுப்பு வலி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சதைப்பிடிப்பு, முதுகு ஜவு ப்ராப்ளம், முதுகு எலும்பு நகர்தல், இது போன்ற பிரச்சனைகள், மூட்டு பிரச்சனைகள், ஜவு பிரச்சனைகள், சதை பிரச்சனைகள், இதெல்லாம் சதைனா சதை என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை கரெக்ட் பண்ணணும். ஜவு ப்ராப்ளம்னா ஜவு வந்து ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தால் ஃபிசியோதெரப்பி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும், ரொம்ப அட்வான்ஸ் ஆகி நரம்பு பிரச்சனைகள் வந்தால் அறுவை சிகிச்சையும் தான் அதுக்கு வைத்தியமாகும். அதுக்கு போய் கால்சியம் உள்ள உணவு முறைகளை சாப்பிட்றதுனால சத்து உடம்பு ஆதாரமாக இருக்கு, எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு அந்த இடுப்பு வலி பிரச்சனை இதனால தான் வந்திருக்குன்னா அது அந்த உணவு முறையினால சரியாகாது. ஸோ எதுக்காக அந்த உணவு முறைகள் முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால்சியம் சத்து குறைபாடான வயதானவர்கள், மெயினாக வந்து பெண்பாளர்கள், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபுரோசிஸ், எலும்பு ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டியாக இருக்க வேண்டிய எலும்பு, இந்த மாதிரி வந்து கால்சியம் இல்லாதனால சாஃப்ட் ஆயிடும், சாஃப்ட் போன் ஆயிடும், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வலி வரும். சில நேரங்களில் ரொம்ப அதிகமாக பிரச்சனை உள்ள போது அந்த எலும்புகள் வந்து சாஃப்ட் ஆகிறப்ப வெயிட் கொடுத்து கீழே நடக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா அப்படியே பெண்ட் ஆயிடும், ஒரு இருமல் இருமுனாங்கனாவே அந்த எலும்பு வந்து அமைகிடும். அது வந்து பார்த்தீங்கன்னா சிவியர் ஆஸ்டியோபுரோசிஸ் ரொம்ப அட்வான்ஸ்டான ஸ்டேஜில் இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து கால்சியம் டேப்லெட்டு, விட்டமின் டி, வெயிலில் நிற்கிறது, வெயில் படுற மாதிரி இருக்கிறது, விட்டமின் டி உள்ள சத்து உள்ள உணவுகள், மாத்திரைகள், சில நேரங்களில் ஊசிகள் போட்டால் அதை வந்து நம்ம சரி பண்ண வேண்டியது இருக்கும். இது உணவு முறைகள்னால இடுப்பு வலி குறையுதுன்னா அந்த கால்சியம் சத்து குறைபாட்டினால் இருக்கிற வியாதி. சதை ப்ராப்ளம், ஜவு ப்ராப்ளம், எலும்பு பிரச்சனைகள், எலும்பு முறிவு மருத்துவரை அணுகி எக்ஸ்ரே எடுத்து எம்ஆர்ஐ செஞ்சு அது என்ன ஸ்டேஜ் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதற்கு உரிய வைத்தியம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இடுப்பு வலியிலிருந்து இன்றே உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.